இன்றைய தினம் நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டுக்கோட்டை ஹைட்ஸ் தொகுதி அமைப்பாளராகிய முருகவேல் சதாசிவமாகிய நான் இன்றைய தினம் தொல்பொருள் திணைக்களத்துக்கு வருகை தந்து, அதாவது வருகை தந்ததின் பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், அண்மை காலமாக அதாவது 2023 பிப்ரவரி மாதம் இலங்கை வர்த்தக மணி பத்திரிகையிலே பிரசுரமான ஒரு சம்பவம் பற்றி, அதாவது சங்கமித்தா போதியா என்று அடையாளப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சுழிபுரம் சங்கானை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சுழிபுரம் கிராமத்தில் J174 பிரிவுக்குட்பட்ட பராளா என்னும் கிராம முருகன் கோயிலுக்கு அருகில் உள்ள கிராமத்தில் சங்கமித்தையினுடைய அடையாள சின்னமான போதி மரம் காணப்பட்டதாகவும், அது சம்பந்தமாக தொல்பொருள் திணைக்களத்திடம் இலங்கையிலேயே அரசியல் ரீதியாக உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொல்பொருள் திணைக்களமாகிய அவர்கள் அதிகாரிகள் எந்த நியாயப்பாட்டில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரச மரத்தை பராளாய் முருகன் கோயிலில் அருகில் அமைந்திருக்கும் அரச மரத்தை சங்கமித்தாவின் ஒரு அடையாள சின்னமாக கருதி இலங்கை அரசு பத்திரிகையான வர்த்தமானி பத்திரிகையில் வெளியிட்டுள்ளார்கள் என்பது பற்றி சட்டபூர்வமாக கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றேன். அது சம்பந்தமாக இங்கு வந்து பிராந்திய அலுவலகத்துக்கு நான் நேரடியாக வந்து பணிப்பாளர் அவர்களை சந்தித்து கதைத்த போது கடிதம் மூலமான கோரிக்கையை கொடுத்து இது சம்பந்தமாக பரஸ்பரமாக கதைத்த போது பந்தல குண பணிப்பாளர் அவர்கள் கூறியிருந்தார், அந்த ஆலயத்தின் உள்ள குருமார்கள் சாமிமார்கள் தான் இதை தங்களுக்கு ஒரு ஆதாரமாக கூறினார்கள் என்ற விதத்தை கூறியிருந்தார். நான் அவர்கள் அந்த பணிப்பாளரிடம் சொன்னேன், வாய்மொழி மூலம் சரியான தகவல் இல்லாத விடயங்களை நீங்கள் ஒரு அரசு பத்திரிகையில் ஒரு ஆதாரமற்ற விடயமாக கூற முடியாது, ஆனாலும் இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு சரியான ஆதாரத்தின் மூலம் நீங்கள் அதை நிறுவியிருந்தால் அந்த ஆதாரத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும், அது பொதுவெளியில் விடப்பட வேண்டும், அப்படி விடாத பட்சத்தில் இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு நானும் எனது சமூகமும் எனது கட்சி சார்ந்தும் தயாராக இருக்கின்றோம். இந்த விடயத்தை மக்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். இங்குள்ள அரசியல்வாதிகள் சும்மா ஒரு ஒரு அரச பத்திரிகையில் ஒரு விஷயம் பௌத்த சின்னமாக வருகிறது என்று சொல்லி யாழ் மாவட்டத்தில் இருந்தால் வெறுமனே கூக்குரல் காட்டாமல், இலங்கையிலே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று இருக்கிறது, அந்த சட்டத்தின் மூலம் அதற்கான என்ன ஆதார அடிப்படையில் அதை மேற்கொண்டார்கள், அந்த ஆதாரம் உண்மையா பொய்யா என்றதை நிரூபித்து நாங்கள் நீதிமன்றம் சென்று அந்த அறிக்கையை மீளப்பெற முடியும், அதே நேரத்தில் அவர்கள் மீது நஷ்ட ஈடு வழக்குகளையும் நாங்கள் தொடர முடியும். இப்படி செய்யாவது விடத்து மக்களை ஏதோ ஒரு விதத்தில் சும்மா தூண்டிவிட்டு இதை செய்யக்கூடாது. அடுத்தது இந்த அரசியல்வாதிகள், உதாரணத்துக்கு நான் அண்மையில் பத்திரிகையில் பார்த்தேன், டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த பிரச்சனை கதைத்ததாக ஒரு பத்திரிகையில் வாசித்திருந்தேன் அமைச்சரவை கூட்டத்தில். நான் கேட்கிறேன் அமைச்சர் அவர்களிடம், அவர் ஒரு இலங்கை அரசாங்கத்தில் ஒரு கபினெட் அமைச்சராக இருக்கின்றார், இந்த கபினெட் அமைச்சராக இருக்கும்போது ஒரு திட்டங்கள் வரும்போது அங்கே பரிசீலனை செய்யப்பட்டிருக்க வேண்டும், அது சம்பந்தமாக அவருக்கு தெரிந்திருக்கும். ஏன் அப்போ அந்த விஷயம் தெரியவில்லை என்றால் எங்களுடைய சமூகம் பற்றிய அக்கறை அவர்களுக்கு காணப்படவில்லை. அண்மையில் பல எம்பிமார்கள் பல அரசியல்வாதிகள் பராளாய் முருகன் கோயிலும் சென்று கதைத்திருக்கிறார்கள். நான் முன்னாள் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது தற்போது அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளிடமும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த விடயங்கள் செயற்படும் போது உண்மையா பொய்யா என்ற விஷயத்தை 6 மாத காலமாக இந்த விஷயத்தை முதல் முதலில் ஒரு தண்டுகிழமைக்கு முதல் இந்த விடயத்தை நான் தான் கொழும்பிலிருந்து வரும்போது சுழிவிரத்தில் உள்ள ஒரு பிரதேச முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அது உடனடியாக எந்தவித ஆராயாமல் அதற்கான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முதல் அந்த இடத்தில் ஒரு மக்களை எழுச்சி ஒரு தூண்டுதல்களுக்கு உட்படுத்துவது சரியான முறையல்ல. ஏனென்று சொன்னால் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை அணுகும்போது ஒரு இலங்கையிலே அரசு அங்கீகாரம் பெற்ற திணைக்களமாக இலங்கை
தொல்லியல் திணைக்களம் காணப்படுகின்றது. இந்த தொல்லியல் திணைக்களம் அரசு ஒரு முறையற்ற விதத்தில், ஆதாரமற்ற விதத்தில் இதுகளை கொண்டு வந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து அது சம்பந்தப்பட்டவர்களை பதவி விலக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறையவே காணப்படுது. அதை விடுத்து மக்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், ஆனால் உரிய முறையில் எந்த விதத்தில் நடைபெற்றது என்பதை காணவும். இதில் மற்றொரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருக்கும் என்னவென்றால், அந்த பணிப்பாளர் அவர்கள் எனக்கு மீண்டும் கூறியிருந்தார், அந்த ஆலயத்தை சுற்றிய பூசாரிகள் சாமிமார்கள்தான் இந்த தகவல்களை தங்களுக்கு 2011 இருந்து வழங்கியிருக்கிறார்கள். இது 2013 இந்த தகவல் தொல்லியல் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு ஆராயப்பட்டு தான் இது இலங்கை அரச பத்திரிகையில் வந்ததாக பணிப்பாளர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு உண்மை பொய் என்று நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்து இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களையும் அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளும் எப்பவும் எமது இடங்கள் எமது மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக விழிப்புடன் இருக்க வேண்டும், அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை ஐக்கிய மக்கள் சக்தி மிகவும் விழிப்பாக கண்காணித்து கொண்டு இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.